அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு விசேட செய்தியோட இன்று நான் உங்களை சந்திக்கின்றேன். இலங்கை இந்தியாவினுடைய கப்பல் சேவை தொடர்பாக கடந்த வருடங்களில் பல பேச்சுவார்த்தைகள் பல செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இந்த இலங்கை இந்திய கப்பல் சேவையானது இன்று நேற்று பேசப்பட்ட ஒரு விடயமாக இல்லை. கிட்டத்தட்ட இலங்கை இந்திய கப்பல் சேவையினுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது 40 வருட வரலாற்றை கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த இலங்கை இந்தியாவினுடைய நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை கடந்த வருடம் 2023 அக்டோபர் 17 பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உத்தியோகபூர்வமாக தன்னுடைய கன்னி பயணத்தை ஆரம்பித்திருந்தாலும் இந்த இலங்கை இந்தியாவிற்கிடையிலான கப்பல் சேவை வந்து கடந்த ஒரு சில மாதங்களாக மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய கப்பல் சேவை தொடர்பாக என்னுடைய யூடியூப் தளத்திலும் கூட 2 காணொளிகளை நான் அது தொடர்பான தகவல்களோடு பதிவு செய்திருந்தேன். குறிப்பாக அதன் பின்னரும் இலங்கை இந்தியாவினுடைய கப்பல் சேவை கடந்த வருடம் அக்டோபர் 17 ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில்தான் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவையானது எதிர்வரும் வாரங்களில் ஆரம்பமாகும் அப்படின்னு இலங்கை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் இலங்கைக்கு ஒரு உத்தியோகபூர்வமான விஜயமுனை மேற்கொண்டு வருகை தந்திருந்த பொழுது இந்த தகவலை வந்து தெரிவித்திருக்கிறார். அத்தோடு தலைமன்னர் மற்றும் ராமேஸ்வரத்துக்கிடையிலான இந்த பயணிகள் சேவையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் மேலதிகமாக கருத்து தெரிவிக்கும் போது 2 நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு செயற்பாடாகவும் இருப்பதோடு இலங்கை இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் மிக குறைந்த விலையில் தங்களுடைய உறவுகளை பார்வையிடுவதற்கு செல்லக்கூடியதாகவும் அதோடு இலகுவான முறையில் வர்த்தக தொடர்புகளை மிக குறைந்த நேரத்தில் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவித்தார். இலங்கை இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் கடந்த 15 தொடக்கம் 17 வரை இலங்கைக்கு ஒரு உத்தியோகபூர்வமான விஜயமுனை மேற்கொண்டு இலங்கையில் இருக்கின்ற பல முக்கியமான அரசியல் பிரமுகர்களை சந்தித்திருந்தார். குறிப்பாக இவருடைய பயணத்தினுடைய முக்கியத்துவமாக வடமாகாணத்திற்கு பல பகுதிகளுக்கு இவர் சென்றிருந்தார். அவற்றுள் தலைமன்னர் மற்றும் ராமேஸ்வரனுடையிலான பயணிகள் கப்பல் சேவை தொடர்பாக பார்வையிடுவதற்கு அந்த இடங்களில் சென்றிருந்த போது அங்கு வைத்து பல முக்கியமான தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இலங்கை இந்திய கப்பல் சேவையானது கிட்டத்தட்ட 40 வருட பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கிறதாகவும் இந்த சேவை இடைநிறுத்தப்பட்டது ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவத்தினாலேயும் இப்படியான பல முக்கிய தகவல்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இலங்கை இந்தியாவிற்கிடையிலான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிப்பது தொடர்பாக எதிர்வரும் வாரங்களில் பல முக்கியமான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் இந்த இலங்கை இந்தியாவிற்கிடையிலான கப்பல் சேவை எதிர்வரும் ஒரு சில வாரங்களில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. எனவே இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பான எப்போது ஆரம்பிக்கப்படும் என்ற முக்கியமான தகவல்களோடு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். எனவே இவ்வாறான தகவல்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து